மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பா, வாழ்க வளமுடன் வாருங்கள். இன்றைய பதிவுக்கு சொல்லலாம். இன்றைக்கி பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசுனாங்க. ஒன்றும் இல்லைங்க, நாம் டெய்லி நம்ம சேனலில் புது புது அப்டேட்களை போட்டு வரோம். நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் கூட நீங்கள் பொறுமையாக கூட பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலர் திராட்சை உண்பதால் உண்டாகும் பயன்கள். நினைக்கும் போதே இனிக்கும் பழங்களில் ஒன்று திராட்சை. இவற்றில் கருப்பு திராட்சை, பச்சை திராட்சை, பன்னீர் திராட்சை, காஷ்மீர் திராட்சை, ஆங்கூர் திராட்சை, காபூல் திராட்சை, விதையில்லா திராட்சை என பல வகை உண்டு. இதில் உலர் திராட்சை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள். உலர் திராட்சையில் வைட்டமின் பி, சி, ஃபோலிக் ஆசிட், இரும்பு சத்து, அப்புறம் பொட்டாசியம், கால்சியம் உள்ளிட்ட சத்துக்கள் நிறைந்துள்ளன. இந்த உலர் திராட்சையை எந்த ஒரு ஆரோக்கிய பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்களும் எந்தவித அச்சமும் இல்லாமல் சாப்பிடலாம். குறிப்பாக இதனை நீரில் ஊற வைத்தோ அல்லது நீரில் போட்டு கொதிக்க வைத்தோ சாப்பிட்டால் பல பிரச்சனைகளை தடுக்கலாம். சாப்பிட வேண்டிய அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 கிராம் உலர் திராட்சையில் 299 கலோரிகள் உள்ளன. நாம் ஒரு வேளை சாப்பிடும் உணவில் அளவில் இருக்கும் கலோரிகளை 100 கிராம் திராட்சையை உண்டாலே பெற முடியும். 100 கிராம் திராட்சையில், அதாவது 100 கிராம் உலர் திராட்சையில் 23% இரும்பு சத்து உள்ளது. செலவு அதிகமில்லாத இந்த எளிய வழியால் உடலில் ஹீமோக்ளோபினை அதிகரிக்கலாம். உலர் திராட்சையின் மருத்துவ பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரத்த சோகையை கட்டுப்படுத்தும், மஞ்சள் காமாலை நோயை குணமடையும், அப்புறம் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் சரியாகும், கால்சியம் சத்து மற்றும் எலும்பு பற்களில் உள்ள வளர்ச்சியை உதவுகிறது, குழந்தை ஆரோக்கியமாகவும் திடமாகவும் வளரும், தொண்டை கரகரப்பு குணமடையும், மூல நோய் குணமடையும், உடல் எடை அதிகரிக்கும். இந்த வீடியோவில் நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் திருத்திக்கிறேன். கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால நான் வந்து 2 நாளாக வீடியோ போட முடியல, அது உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேராதரவு எனக்கு தேவை. அதனால் வீடியோவை அதிகப்படியாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கொடுத்துக்குங்க. எதனால் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, 1 நாளைக்கு 100,000 பேர் வீடியோக்களை அப்லோட் பண்ணுறாங்க. அதனால் அதில் நம்ம வீடியோவும் ஒன்று. அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணிப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போடுற ஒரு சுவாரஸ்யமான வீடியோக்களும் யூஸ்ஃபுல்லான வீடியோக்களும் உங்களுக்கு வரும். ரொம்ப நன்றி. ரொம்ப பேச விரும்பலை. என்றும் உங்கள் நலனில் சக்திதாசன். வாழ்க வளமுடன்.